இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் தர்மபுரியில் நடத்தப்படும் தமிழர் மரபு சந்தைக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வருகின்றனர். காலமாற்றத்தால் பெரும்பாலும் கடைகளில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களே விற்பனைக்கு வருகின்றன. எனவே இயற்கையை விரும்பும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யவும் இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கவும் தர்மபுரி அருகே இயற்கை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தமிழர் மரபு சந்தையை ஆரம்பித்துள்ளனர். பாரதிபுரம் அருகே உள்ள காவேரி பழத்தோட்டத்தில் இயற்கையான சூழலில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சந்தை நடைபெறுகிறது. 100 இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை சந்தைப்படுத்துகின்றனர். இங்கு பொருட்களின் விலை சற்று கூடுதலாக இருந்தாலும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருவதாக ஒருங்கிணைப்பாளர் உமாசங்கர் கூறியுள்ளார். மக்கள்கிட்ட ஆனால் எங்கள் சந்தைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த விவசாயிகளும் இன்றைக்கி வந்து அவங்க தைரியமாக விளைவித்து ஒரு பொருளை வந்து ஒரு விற்பனை செஞ்சிட முடியும். விலை வந்து அரிய வகை பொருள்ன்றதுனால மார்க்கெட்டில் இருந்து 1 ரூபாய் 2 ரூபாய் தான் கூடவாக இருக்கும். அவங்க அதை கம்பேர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அந்த விதை வந்து எப்படி நம்ம சொல்கிறோன்னா, நாட்டு காய்கறிகள் விதைகளில் இருக்கிற அந்த ருசிகளை வந்து சுவைச்சி சாப்பிடும் போது தொடர்ச்சியாக அந்த கஸ்டமர் வந்து இந்த சந்தைக்கான வரவேற்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இங்கு ரசாயன கலப்பு இல்லாத 62 வகையான காய்கறிகள், 22 வகையான கீரைகள், உணவு தானியங்கள், விதைகள், நாட்டுக்கோழிகள், கோழி குஞ்சுகள், நாட்டு காய்கறி விதைகள், பாரம்பரிய அரிசி மற்றும் நெல் வகைகள் விற்பனைக்கு வைக்கப்படுகின்றன. மாடி தோட்டம் அமைப்பதற்கான மூலப்பொருட்கள், மண்புழு உரம், சிறுதானிய வகைகள் உள்ளிட்டவையும் கிடைக்கின்றன. மூலிகை டீ, ராகி, கம்மங்கூழ், ஒகேனக்கல் மீன்கள் ஆகியவையும் விற்கப்படுகின்றன. குழந்தைகளுக்கான தின்பண்டங்களும் கிடைக்கின்றன. இந்த சந்தைக்கு நகர்பகுதி மக்கள் ஏராளமானோர் வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். மிக அருமையான பொருட்கள், கொஞ்சம் கூட வேதியியல் மற்ற விஷயங்கள் எதுவும் கலக்காமல் சுத்தமாக மரபான முறையில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை வந்து பார்க்குறோம். குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய தின்பண்டங்கள் வந்து நிறைய இருக்குது. பல விஷயங்கள் இங்கே இருக்குது. இங்கே வரும்போதே மனதுக்கு ஒரு மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நாங்கள் இந்த சந்தையை பார்க்குறோம். ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க இது போன்ற சந்தைகளை ஒவ்வொரு நகரிலும் நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிறது. News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தர்மபுரியிலிருந்து செய்தியாளர் சுகுமார். லடாக்